ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து சாரி, பிகாஸ் ரெண்டாவது வீடியோ போடுறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிலே இருக்காது. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும், அப்டேட்டில் இருப்பீங்க. ஸோ சயின்ஸுக்கு அப்புறம் நம்ம இன்னும் எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்க்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்ரஃபி, பாலிட்டி, மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நியர்பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுவுமே வந்து இந்த வீக்குள்ளே வந்து ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகே, வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம் நோய் தடைக்காப்பு மண்டலம். ஸோ அதில் வந்து புரோட்டீன் குறைபாடுகள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம அதில் வந்து விட்டமின் குறைபாடுகள் பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின் குறைபாடுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒவ்வொரு விட்டமின்களோட குறைபாடுகளையும் பற்றி கேட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங்காக இருக்கலாம், சில நேரத்தில் டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ அதனால் கட்டாயத்துலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, விட்டமின் பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின் வந்து நேரடியாக ஆற்றலை அழிக்கக்கூடிய தன்மை வந்து விட்டமின்க்கு கிடையாது. ஆனால் ஆற்றலை அழிக்கக்கூடிய செயல்களில் வந்து இது இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் விட்டமின் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். தட் மீன்ஸ் விட்டமின் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் எவ்ரி ரியாக்ஷன்ஸ். அதாவது நிறைய வளர்சிதை மாற்றங்கள் அடைகிறதுக்கும் நிறைய ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம பாடியில் நடக்கிறதுக்கும், அதாவது பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, விட்டமின் குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 10th சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஏ, B1, B5, B12, சி, டிஇ, கே இதோட குறைபாடுகள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசீசஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விட்டமினுக்கும் நிறைய டிசீசஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிறது வந்து இந்த 8 டிசீசஸ் மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் விட்டமின்கள் பற்றின குறைபாடுகளில். ஓகே, ஸோ விட்டமின் ஏ வந்து நிக்டோலோஃபியா, விட்டமின் B1 வந்து பெரிஃபரி, விட்டமின் B5 வந்து பெலாக்ரா, விட்டமின் B12 வந்து பெர்னீசியஸ் அனிமியா, விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கட்ஸ், விட்டமின் இ மலட்டுத்தன்மை, விட்டமின் கே ரத்தம் முறையாமை. ஸோ இந்த நோய்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அறிகுறிகள் வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ நிக்டோலோபியா அப்படின்னு வரும்போதே அது வந்து கண்ணை தான் வந்து குறிக்கும், ஸோ மாலைக்கண். பெரிபெரி அப்படின்னு வரும்போது நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஒரு பெரிய தொகுப்பு வந்து நரம்பு தொகுப்பு தான். இன்றைக்கு வரைக்கும் யாராலையுமே நம்ம உடம்புல எவ்வளோ நரம்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பெரிபெரினாலே நரம்பு செயல்பாட்டு குறைவு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல்லாக்ரா அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ அப்படி சொல்லக்கூடாது. ஸோ இப்போ கொஞ்சம் மறதி நோய் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து எதை எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால பெல்லாக்ரா அப்படின்னா ஒரு மெமரி டிஸார்டர் ஆர் லூஸுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறதி நோய் இருக்கிறதுனால வந்து அவங்க எதை சாப்பிடணும் தெரியாமல் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதே மாதிரி மறதி இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ தோல் நோயும் வந்து ஏற்படலாம். ஓகே, B12 எடுத்துக்கிட்டோன்னா பெர்னீசியஸ் அனிமியா. அனிமியான்ற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கே ஃபுல்லாகவே வந்து ரத்தத்தை ரிலேட் பண்ணி தான் அந்த டிசீஸ் இருக்கும். ஸோ ரத்த சிவப்பான சிதையக்கூடிய தன்மையை தான் நம்ம பெர்னீசியஸ் அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ பெர்னீசியஸ்னா அனிமியா அப்படின்னு வரும்போது ரத்த சிவப்பணுக்கள் வந்து குறையிறது. ஸோ அது குறையிற தன்மை வந்து இந்த டிசீஸ், ஆனால் ரத்த சிவப்பணு சிதைவு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்வி. ஸ்கர்வி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். விட்டமின் சினாலே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஈர்களில் வந்து இரத்த கசிவு ஏற்படுறது,
இரத்த கசிவு ஏற்படும் போது அது நாளடைவில் வந்து பல்விழக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடும். விட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ். அதை விட விட்டமின் டியோட மெயின் சோர்ஸ் வந்து சூரிய ஒளி தான். ஸோ ரிக்கட்ஸ் வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிக்கட்ஸ்னால் எலும்புகளில் குறைபாடு அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். நார்மலாக வந்து நம்மளுக்கு சூரிய ஒளி வந்து நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்கலனாலே நம்மளுக்கு வந்து எலும்பு குறைபாடுகள் வந்து ஏற்படும், சரிங்களா? ஸோ விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை. ஸோ மலட்டுத்தன்மை இருந்தால் இனப்பெருக்க செயல் குறைபாடு இருக்கும் அப்படின்றது அஸ் யூஷுவல். விட்டமின் கே வந்து ரத்தம் உறையாத ஒரு நிலை. ரத்தம் உறையாது அப்படின்னா ஒரு ரத்த இழப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் அதிக ரத்த இழப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிருமிகளால் வந்து இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம், நோய் பரவும் விதங்களை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி கிருமிகளால் தான் வந்து நோய் பரவும் அப்படின்ற கொள்கையை வந்து ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ராபர்ட் கோச், இன்னொன்று வந்து லூயிஸ் பாஸ்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த ஒரு கிருமி நம்மளோட உடலில் வந்து நோயை உருவாக்குதோ அது நம்மளோட உடலில் செலுத்தக்கூடிய நச்சுத்தன்மையை டாக்ஸின்கள்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம எதிர்ப்பு தன்மையை ஏற்படுத்திக்கிறத வந்து வேக்சின்ஸ் அல்லது தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நோய் பரவும் விதத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோய் நம்மளுக்கு நார்மலாகவே எப்படியெல்லாம் பரவும் அப்படின்னா நுண்கிருமிகளால், ஒட்டுண்ணிகளால், அப்புறம் வந்து வைரஸ்களால், அப்புறம் பாக்டீரியாவால், புரோட்டோசோவால, வைரஸ்களால். ஸோ இந்த மாதிரி கிருமிகள் மூலமாக தான் நம்மளுக்கு நோய் பரவும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பாக்டீரியானா அது ஒரு ப்ரொகேரியாட்டுகள்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம பாக்டீரியாவை ப்ரோகாரியோட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம்? நம்ம முதல் முதல்லே நம்ம வந்து பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிடும். அதாவது ப்ரோ அப்படின்னாலே ப்ரீவியஸ், ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்ஸ், அதான் வந்து ப்ரோகாரியோட்டுகள். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பாக்டீரியா வந்து என்னென்ன நோயெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காசநோய், தொழுநோய், அப்புறம் காலரா, டைஃபாய்டு, கக்குவான் இருமல், டெட்டனஸ், பிளேக், நிமோனியா, சிஃபிலிஸ் அண்டு கொனேரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூஞ்சைகள். பூஞ்சைகள் அப்படின்னாலே பச்சையம் இல்லாத சாறுண்ணிகளை தான் வந்து அல்லது ஒட்டுண்ணியை தான் நம்ம பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாகவே இறந்து அழுகி போன கரிம உயிர்களில் தான் வந்து இது வாழும். ஆனால் சில ஒட்டுண்ணிகள் வந்து மனிதர்கள் இடத்துலையோ இல்லை விலங்கினத்துலேயோ இல்லை தாவரங்களிலோ கூட வாழும். நெக்ஸ்ட் வந்து புரோட்டோசோவா அப்படின்னா இது வந்து ஒரு வகையான ஒரு செல் உயிரி. ஸோ இதுவும் வந்து மனிதர்களிடத்தில் ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய ஒரு உயிரிகள் தான். ஸோ மலேரியா, சீதபேதி, தூக்க வியாதி இந்த மாதிரி நோய்களை ஃபுல்லாகவே புரோட்டோசோவா வந்து மனிதர்களிடத்தில் வந்து ஏற்படுத்தும். ரெண்டாவது வந்து என்னென்ன மாதிரியான ஒட்டுண்ணிகள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பொதுவாக அதிகப்படியாக நோய் ஏற்படுத்தும் அப்படின்னா, தட்டைப்புழு, கல்லீரல் புழு, உருளைப்புழு, யானைக்கால், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நோய் பரவும் முறைகளை பற்றி பார்ப்போம். ஸோ நோய் பரவும் முறைகள்னால் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம், பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள், அப்புறம் புரோட்டோசோவா. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்டீரியா நோய்கள் அப்படின்னா ஆல்ரெடி பாக்டீரியானாலே வந்து ப்ரோகாரியோட்டுகள். ஸோ பாக்டீரியா வந்து எந்த கொஷின் பாக்டீரியா பற்றி கொடுத்தனாலும் அது எந்த உயிர் வகையை சேர்ந்தது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ப்ரோகாரியோட்டுகள் வந்து போடலாம். ஏன்னா இது 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால கட்டாயம் இந்த கொஷின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பாக்டீரியா ஏற்படுத்துகிற ஒரு பெரிய நோய், ரொம்ப முக்கியமான நோய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காசநோய். ஸோ இந்த நோய் வந்து எந்த பாக்டீரியா மூலமாக உருவாகும் அப்படின்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ். அதனால தான் இதை நம்ம டிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டிபியும் உருவாக்கக்கூடிய பாக்டீரியம் வந்து குச்சி வடிவ பாக்டீரியாக்களால் வந்து நம்மளுக்கு உருவாகும். அதாவது அந்த பாக்டீரியாவோட வடிவம் வந்து குச்சி வடிவம். ஸோ இதுக்கு வந்து தடுப்பு மருந்து அதாவது தடுப்பூசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஜி. ஓகே, ஸோ இது வந்து நார்மலாகவே வந்து ஏர், அதாவது பை த ஏர் மூலமாக நம்மளுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான். ரொம்ப மெயினாக இது எந்த பார்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லங்ஸ் ஆர் நுரையீரலை தான் வந்து ரொம்ப மெயினாக அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ லங்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறதுனால எலும்புகள், முட்டுகள், நிணநீர் சுரப்பிகள், செரிமான உறுப்புகள், கல்லீரல், அதாவது நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு சப்ளை ஆகிறதே வந்து லங்ஸ்ல இருந்து தான். ஸோ அதான் ப்ராப்ளம் ஆகிறதுனால அங்கேருந்து ஆக்சிஜன் ப்ராப்பராக எந்த பார்ட்ஸுக்கும் போகாதனாலேயே வந்து நம்ம லங்ஸ் சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்டுமே வந்து இந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். தொடர்ச்சியான உடல் எடை வந்து குறையும். ரொம்ப மெயினாக என்ன அப்படின்னா, அந்த மைக்ரோ பாக்டீரியத்தால் அஃபெக்ட் ஆன பார்ட் வந்து சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்து உருவாகும். சின்ன கட்டி, அதோட புண் மாதிரியான ஒரு இது உருவாகும். அதனால தான் இந்த டிசீஸ் பேரே வந்து டியூபர் குளோசிஸ். டியூபர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதாவது நம்மளுக்கு கட்டி மாதிரி உருவாகக்கூடிய ஒரு தன்மை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னா, மெயின் ஆரோக்கியமான நிலைமை தான், அதாவது அசுத்தமான சூழ்நிலையை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி நல்ல சூரிய ஒளி, தூய்மையான காற்று, அதே மாதிரி நம்மளை நாமே வந்து சுகாதாரமாக நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ இது வந்து என்னென்ன பகுதியெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் ரொம்ப மைய நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கும். ஸோ மைய நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுனால நம்மளுக்கு பசியின்மை உருவாகும். பசியின்மை இல்லாதனால நம்ம நிறைய சாப்பிடாதனால நம்மளுக்கு ரொம்ப டயர்னஸ், ஒரு சோர்வு வந்து உருவாகும். அப்புறம் நுரையீரல் அஃபெக்ட் ஆகிறதுனால நெஞ்சு வலி, கண்டினியூஸாக நம்மளுக்கு காஃப் இருக்கிறது. அப்புறம் காஃப், அதாவது இருமலோடையே நம்மளுக்கு வந்து இரத்த துளிகளும் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. தோல் வந்து வெளிர் நிறமாக இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான வேர்க்கக்கூடிய நிலையும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைஃபாய்டு. வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சால்மோனல்லா டைஃபி அந்த பாக்டீரியா மூலமாக தான் வந்து இந்த டிசீஸ் நம்மளுக்கு காஸ் ஆகும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த டிசீஸ்க்கு வந்து ஒரு நிலைய தடுப்பூசி வந்து இப்போ போடுறாங்க, பட் நார்மல் என்ன அப்படின்னா, இந்த நோய் ஒரு முறை நம்மளோட உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் வந்தது மூலமா நம்ம உடல்ல ஏற்பட்ட அந்த நோய் எதிர்ப்பு தன்மை, அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அதான் நம்ம நோய் தடை காப்பு மண்டலமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு தன்மை மூலமா தான் நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு டைஃபாய்டு வராம இருக்குமே தவிர, இதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான தடுப்பூசி வந்து கிடையாது. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட அறிகுறிகள் வந்து தெரிஞ்ச விஷயந்தான், காய்ச்சல். அப்புறம் நம்மளுக்கு குடற்பகுதியில் வந்து வீக்கமும் புண்களும் ஏற்படும். அப்புறம் மண்ணீரல் வீக்கம், அதே மாதிரி அடிவயிற்றில் வந்து சிவப்பு புள்ளிகள் வந்து உருவாகிறது. ஸோ இதுக்கு பாக்டீரியா பொறுத்த வரைக்கும், வைரஸ் பொறுத்த வரைக்கும், எந்த நோயினாலுமே அதுக்கு மெயினாக கட்டுப்பாடு வந்து என்ன அப்படின்னா, அதாவது நோய் பரவுற விதத்தை கட்டுப்படுத்துறது என்ன அப்படின்னா, நம்மளோட நார்மல் சுகாதாரம், அப்புறம் நம்ம நார்மலாக எடுத்துக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ், இது ரெண்டு விஷயத்தால தான் நம்மளுக்கு மெயினாகவே வந்து எல்லாம். மோரோவர் ஒரு 50-60% டிசீஸ் நம்மளுக்கு வர்றதுக்கு ரீசனே நம்மளோட சுகாதாரமின்மை தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து புரோட்டோசோவ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மலேரியா. ஸோ மலேரியா தான் வந்து புரோட்டோசோவால் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய நோய். ஸோ இதில் வந்து நாலு வகையான புரோட்டோசோவாக்கள் வந்து மலேரியா வந்து உருவாக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பிளாஸ்மோடியம் பால்சிபெரம். ஏன் பிளாஸ்மோடியம் பால்சிபெரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த மலேரியா, அதாவது இந்த புரோட்டோசோவா உருவாக்கக்கூடிய மலேரியா வந்து இறக்கக்கூடிய நிலைக்கே வந்து நம்மளை கொண்டு போயிடும். ஸோ அதனால தான் பிளாஸ்மோடியம் பால்சிபரம். நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க, பிளாஸ்மோடியம் டைப்பில் வந்து எந்த டைப்பால் நம்மளுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுது, இறப்பு எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதர் தென் பால்சிபரம் தவிர மிச்ச மூணு அப்படின்னா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியம், பிளாஸ்மோடியம் ஓவெல். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த நோயோட அறிகுறிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடும் காய்ச்சல் இருக்கும். அட் தி சேம் டைம் எந்த அளவுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பாடியோட டெம்பரேச்சரும்
லோ ஆயிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப உடல் குளிர்ந்து நடுக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு குளிர்ந்த தன்மை வந்து இருக்கும். வந்து மலரிக்கான அறிகுறிகள் தான். ரெண்டாவது வந்து விட்டு விட்டு காய்ச்சல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஒருத்தங்களுக்கு வந்து மலேரியா வருது அப்படின்னா அவங்களோட மண்ணீரல் வந்து பழுதடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கல்லீரலில் இருக்கக்கூடிய திசுக்களும் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து ஆர் கண்டினியூஸ்லி மலேரியா இஃப் அஃபெக்டட் மீன்ஸ் நம்மளோட மண்ணீரலும் அஃபெக்ட் ஆகும், அட் த சேம் டைம் கல்லீரலும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட வாழ்க்கை சுழற்சி பற்றி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நார்மலாக மலேரியா வந்து ஒரு பெண் அனாபிலஸ் கொசு மூலமாக தான் பரவும். இந்த கொசுவிலேருந்து தான் நம்மளுக்கு நேரடியாக நோய் வருது அப்படின்னா ஒரு வகையில் உண்மை இருந்தாலும் ஆல்ரெடி அந்த அனாபிலஸ் கொசு வந்து இந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவாவால் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அந்த அனாபிலஸ் கொசு வந்து நம்மளை ஃபைட் பண்ணும்போது, அதான் நம்மளை கடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மலேரியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எப்படி நான் வந்து வாழ்க்கை சுழற்சி நடக்கும் அப்படின்னா பிளாஸ்மோடியத்தோட பால் இனப்பெருக்கம் வந்து அனாபிலஸ் கொசுவில் நடக்கும். ஸோ அப்போ பிளாஸ்மோடியத்தோட இனப்பெருக்கம் அதிகமாக நடக்கிறதுனால அனாபிலஸ் கொசுவில் வந்து பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணியோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதோட பாலிலா இனப்பெருக்கம் எங்கே நடக்கும் அப்படின்னா மனிதர்கள் இடத்துல, அதாவது எந்த ஒரு ஓம் உயிரியா போய் அந்த அனாபிலஸ் கொசு வந்து கடிக்குதோ அவங்களோட உடம்புல தான் வந்து பாலிலா இனப்பெருக்கம் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக எதனால நம்மளுக்கு இவ்வளோ அஃபெக்ட் ஆகுது மலேரியா வரும்போது அப்படின்னா இந்த மலேரியா ஏற்படுத்தக்கூடிய அந்த அனாபிலஸ் கொசு வந்து நம்மளை ஃபைட் பண்ண உடனே, அதாவது அந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவாவால் அஃபெக்ட் ஆன அனாபிலஸ் கொசு நம்மளை கடிக்கிறப்போ அந்த கொசு கடிக்கிறது மூலமாக நம்மளோட ரத்தத்தில் வந்து அந்த பிளாஸ்மோடியம் வகையை சேர்ந்த புரோட்டோசோவா நம்மளோட பிளட்டில் என்ட்ரு ஆயிரும் நம்மளோட ரத்தத்தில். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிரம்பி வந்து இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீமோக்ளோபின் இல்லை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற நிலையை தான் நம்ம அனிமிக் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அந்த ஹீமோக்ளோபினை போய் இந்த பிளாஸ்மோடியம் அஃபெக்ட் ஆகி ஹீமோக்ளோபினுக்கு பதிலாக, அதாவது இரத்த சிவப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை வந்து அந்த இரத்த சிவப்பணுக்களே வந்து வெடிக்க வச்சிடும். ஸோ வெடிக்க வச்சு ஹீமோசோயின் அப்படின்ற ஒரு நச்சு பொருட்களை வந்து அந்த இரத்தத்தில் வந்து செலுத்தும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு இரத்த சிவப்பணுக்கள்மே கிடையாது, ஏன்னா அங்கே இரத்த சிவப்பணுக்கள் வந்து சிதைவடைஞ்சிட்ருக்கு. ஹீமோக்ளோபின்க்கு பதிலாக ஹீமோசோயின் அப்படின்ற ஒரு நச்சு பொருள் நம்மளோட இரத்தத்தில் இப்போ கலந்துரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஹீமோசோயின் அப்படின்ற வேர்டு. ஓகே, ஸோ அந்த ஹீமோசோயின் நச்சு பொருள் வந்து நம்ம உடலில் கலக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப, அதாவது உடல் நடுக்கமும் கடும் காய்ச்சலும் வந்து ஏற்படும். ஸோ இது வந்து 3-4 நாள் வரை கூட நம்மளுக்கு நீடிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அமீபிக்ஸ், இதை பெரிய அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமீபியாசிஸ் வந்து எந்த புரோட்டோசோவா மூலம் உருவாகும் அப்படின்னா எண்டமீபா கிறிஸ்டோலைட்டிகா. ஸோ இதுவும் ஒரு புரோட்டோசோவா தான். இது பெருங்குடலில் வந்து சீதப்பேதியை வந்து ஏற்படுத்தும். ஸோ அமீபிக் சீதப்பேதி அப்படின்னா இதோட அறிகுறிகள் வந்து எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவர் வந்து ஒரு இருக்கும், செகண்ட் வந்து மலச்சிக்கல். மலச்சிக்கல் நம்மளுக்கு இருக்கிறனால அடிவயத்தில் வந்து வலியும், அந்த அடிவயத்தில் வலி இருக்கிறதுனால சில உபாதைகளும் வந்து நமக்கு ஏற்படும். சீதப்பேதி மெயினாக எப்படி உருவாகும் அப்படின்னா நம்மளோட உணவு மூலமாக தான் வந்து, அதே மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய மலம் அதுல இருந்து வரக்கூடிய சில வகையான ஒட்டுண்ணிகள் இந்த மாதிரிலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பூஞ்சைகள் மூலமா பரவக்கூடிய நோய்கள், அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ மெயினா என்ன அப்படின்னா பேரினங்கள் வந்து எபிடெர்மோ பைட்டான், மைக்ரோஸ்போரம், ட்ரைகோபைட்டான். ஸோ இந்த 3 படர்தாமரை உருவாகிறதுக்கு வந்து காரணியா இருக்கும். ஸோ படர்தாமரை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் நம்ம தோல் புரோட்டீன்களை அழிச்சு படர்தாமரை வந்து உருவாகும். ஓகே,
ஸோ நோய் வந்து ரெண்டே ரெண்டு வழியில தான் வந்து பரவும். ஸோ ஒன்று வந்து எப்படின்னா நேரடியாக பரவுறது, பாக்டீரியா மூலமாகவோ இல்லை வைரஸ் மூலமாகவோ. மறைமுகமாக பரவுனா ஏற்கனவே அஃபெக்ட் ஆன ஒருத்தவங்க மூலமாக நம்மளுக்கு வர்றது, விலங்குகள் மூலமான நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் மூலமாகவோ, இல்லை நம்ம வேறு ஏதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களில் வந்து அதனாலேயும் நம்மளுக்கு வந்து நோய் உருவாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் ரேபிஸ் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்க்கலாம். கீப் வாட்சிங்.